வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது, தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 38% அகவிலைப்படி உயர்வு வழங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு பரபரப்பான ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான செய்திகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வரைக்கும், அதாவது இந்த கொரோனா காலகட்டத்திற்கு முன்னர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு வழங்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு 6 மாத காலமும் எப்போதெல்லாம் மத்திய அரசு தங்களுடைய ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கிறாங்களோ, உடனடியாக அடுத்த 1 வார காலம் அல்லது 10 நாட்களுக்குள்ள தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அதே அளவிலான அகவிலைப்படி உயர்வானது வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த கொரோனாவிற்கு பின்னர் பார்த்திங்கன்னா, மத்திய அரசு ஊழியருக்கு ஒரு 1.5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு 18 மாதங்கள் வந்துட்டு இந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து அடுத்த அந்த 6 மாத காலத்திற்கான அந்த 18 மாத காலத்திற்கான அகவிலைப்படி உயர்வும் சேர்த்து வழங்கினாங்க. ஆனால் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அந்த கொரோனாவிற்கு பிந்தைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வந்து டிலே பண்ணி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அகவிலைப்படி உயர்வு 6 மாத காலம் கழித்து தான் அறிவிச்சிட்டு வர்றாங்க. ஸோ இந்த முரண்பாட்டை வந்து நீக்கணும், உடனடியாக வந்து மத்திய அரசு ஊழியருக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு வழங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தொடர்ந்து அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களும் சரி, அதே போல் ஜாக்டோஜி அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டங்கள் மூலமாகவும் கோரிக்கைகள் மூலமாகவும் தொடர்ந்து வச்சுட்டே வந்தாங்க. ஸோ இந்த நிலையிலே தற்போது கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியருக்கு 38% அகவிலைப்படி உயர்வு வழங்கணும். அதாவது கடந்த ஜூலை 1லேருந்து மத்திய அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்ட 4% அகவிலைப்படி உயர்வு தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினுடைய புதிய நிர்வாகிகள் சார்பில் தமிழக முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகத்தில் பணிபுரியக்கூடிய அந்த சங்க உறுப்பினர்களுக்கான ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த அகரம் அணி உறுப்பினர்கள் எல்லாமே பொறுப்பேற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சரால் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க. அப்போது கூடவே கூடுதலாக வந்து இந்த கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதாவது மத்திய அரசு ஊழியருக்கு இணையாக அந்த 4% அகவிலைப்படி உயர்வு சேர்த்து கடந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 38% அகவிலைப்படி உயர்வு உடனடியாக வழங்கணும் அப்படின்ற மாதிரியும், கூடவே பார்த்தீங்கன்னா இந்த முடக்கி வைக்கப்படக்கூடிய சரண்டர் விடுப்பு, அதாவது இஎல் சொல்லக்கூடிய அந்த ஏண்டு லீவுக்கான அந்த சரண்டர் செய்யக்கூடிய முறையை வந்து மீண்டும் அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பாங்க அப்படின்றத தமிழ்நாட்டு தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினுடைய புதிய நிர்வாகிகள் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் தற்போது கிடைத்திருக்கிற ஒரு செய்தி. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.